இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஜோதிட வாக்கு தான் வந்து நாம் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக முக்கியமான சில விஷயங்கள் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது ஸோ கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அதற்கு காரணம் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில ஜோதிட தாள்களானது கணிச்சு தற்போது வெளியாக இருக்குது ஸோ அந்த ஜோதிட வாக்கை தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ கடகராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அப்படி என்ன நடக்க போது எப்படி பிரம்மாண்டமான முறையில் உங்களோட வாழ்க்கை மாறப்போது அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஏதாவது எச்சரிக்கை சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதை எப்படி நாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதையும் வந்து செஞ்சு தப்பிக்க முடியும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ செய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு விஷயம் வந்து கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் முறையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அந்த மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையை வந்து தலையிலாக புரட்டி போட போகுது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிட ரீதியாக கிரகங்களோட அடிப்படையில் கணிச்சு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கணிச்சு சொல்லப்பட்டது அப்படியே நடக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னச்சுங்களேன் தொண்ணூற்றி சதவீதம் வந்து நடந்துடும் ஸோ அந்த வகையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க போல் ஏப்ரல் ஒன்றுக்கு மேலே நடந்துக்குங்க மேலும் இதே போல் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேசோ ரிசபோ மிதுன ராசிக்கு அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே தெளிவாக நம்மளோட சேனலில் வந்து இதே போல் முழு வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து அந்த ராசினர் வந்து நம்மளோட சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா லிங்க் வந்து இங்கே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கடகராசிக்கு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நன்றாக இருக்கும் மற்றும் உங்களோட வேலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிக சிறந்த முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் லாபம் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் கடந்த மூன்று மாதங்களை காட்டிலும் இந்த ஏப்ரல் மாதம் வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மிகப்பெரிய மாற்றமானது நீங்கள் காண்பீங்க அது ரொம்பவே வந்து மகிழ்ச்சி தருவதாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கவலைப்படாமல் வேலை வந்து செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் செஞ்ச வேலைக்கு உண்டான பலன்கள் வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக ஒன்றாம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லாபம் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாச்சேன் கஷ்டங்கள் இனி இருக்காது என்று சொல்லலாம் அதே போல் மாணவர்களாக இருந்திங்கன்னா மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் அதற்கு காரணம் வந்து ஐந்தாவது வீட்டில் கேது இருப்பார் கூடவே ராகு மற்றும் செவ்வாய் கிரகமும் வந்து பார்க்குறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் படிப்பில் வந்து கொஞ்சம் பலவீனமாக வந்து கடக ராசிக்காரங்க இருப்பீங்க ஆனால் போக போக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாம் சரியாயிடும் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் உங்களோட ராசியில் இரண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னு ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வந்து செவ்வாயோட கிரகத்தோட பார்வை வந்து இருக்குது கூடவே ஏழாவது வீட்டில் சனியோட பார்வையும் இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செல்வாக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் இத்தனை நாள் இருந்த செல்வாக்கை விட இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு மதிப்பு மரியாதைகள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லார் இடத்துலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதற்கு கா காரணம் வந்து ஆரம்பத்திலே வந்து இரண்டாவது வீட்டில் வந்து செவ்வாய் கிரக பார்வை இருக்குது கூடவே வந்து ஏழாவது வீட்டில் சனியோட பார்வை இருக்குது ஸோ இதனால தான் ஸோ இப்படி ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார ரீதியாக செல்வாக்கு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சில முக்கியமான தடைகள் வந்து இருக்கும் ஸோ அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனியோட பார்வை மட்டும்தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கடகராசிக்காரங்க ஏப்ரல் ஒன்றுக்கு மேலே வந்து குடும்பத்தில் யார்கிட்ட பேசினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுறது ரொம்ப நல்லது அவங்க விட்டு கொடுக்காட்டையும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை வந்து பரஸ்பரமாக சந்தோஷமாக இருக்கும் மெயினாக திருமணமான தம்பதியருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் திருமணமான தம்பதியர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்ட அனுசரித்து செல்லுங்கள் உங்களோட மனைவியாராக இருந்தாலும் சரி உங்களோட ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சொல்கிறத கேட்காம புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து இந்த ஒரு மாதம் போங்க கண்டிப்பாக வந்து எல்லாம் சரி நீங்களும் வந்து விட்டு கொடுக்காம பேசுனீங்கன்னா அதனால் பிரச்சனை வரும் ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம இருந்திங்கன்னா பரஸ்பர ஒருங்கிணைப்பு இல்லாமல் சிறிய பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் உங்களோட இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே வந்து வெறுப்பு கொண்டு போயிடும் ஸோ அதனால் அதை மட்டும் பண்ணிடாதீங்க அதே போல் கடகராசிக்காரங்க காதல் விஷயத்தில் இருந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா காதல் தொடர்பான விஷயங்களுக்கு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் அதற்கு காரணம் வந்து கேது ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு கூடவே செவ்வாய் ராகு போன்ற கிரகங்களும் இருக்குது ஸோ இதனால் பார்த்திங்கன்னு காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் இதன் காரணமாக உங்களோட அன்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மென்மையான உணர்வுகள் வந்து சிதைக்கப்படலாம் நீங்கள் நல்லதே பண்ணாலும் அதை கெட்டதில் போய் முடியலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக காதல் விவகாரத்தில் இருங்க ஸோ மேக்சிமம் வந்து எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எந்த ஒரு முக்கியமான யோசனைகளையும் உங்களோட காதலர்கிட்ட நீங்கள் சொல்லுறது இந்த டைம் வந்து ரொம்ப வந்து தவறான ஒரு இதை கொண்டு போயிடும் ஸோ உங்களுடைய உணர்வு வந்து சிதைக்கப்படலாம் ஸோ அதனால தயவு செய்து கொஞ்சம் பேசுறத வந்து ஏப்ரல் மாதம் குறைச்சிக்கோங்க ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொல்ல ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் ஏப்ரல் மாதம் வந்து நன்றாக இருந்தாலும் ஏழாவது வீட்டில் சனி குரு இணைகிறதுனால உங்களோட மனைவிக்கு இடையிலான ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை துணையருடன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஸோ அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம் ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல பொருளாதார ரீதியாக சொல்லும்போது பார்த்திங்கன்னு ஏப்ரல் மாதம் ரொம்பவே வந்து அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும் எதிர்பார்க்காத சில இடங்களில் பணம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால உங்களோட பொருளாதார நிலைமை வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வலுவாக மாறும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கால திட்டங்களுக்கு பணத்தை முதலீடு செய்து அதுலேயும் லாபம் காண்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக வச்சுக்கோங்களேன் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழில் செஞ்சுட்ருக்குறவங்களுக்கும் சரி ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கப்போது ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு முழுமையாக உங்களோட வாழ்க்கை மாறப்போது அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மிக பிரம்மாண்டமான முறையில் தான் இருக்கப்போது கடந்த மூன்று மாத காட்டிலும் இப்போ ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக கிரகங்களுடைய மாற்றங்கள் காரணமாக உங்களோட வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக வரும் ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ உங்கள் வேலைகளை மட்டும் முழு கவனத்தோடு செய்ய அதுவே போதுமானது நெக்ஸ்ட்டு வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை வச்சு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு கலவையான இது தான் இருக்குமா செவ்வாய் மற்றும் ராகு வந்து பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர் ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காதுகள் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் கால்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் கூடவே ஐந்தாவது வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்க இருக்கிறதுனால கேது இருக்கிறதுனால அவங்களாலையும் பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்லப்படல போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா இதற்கு தகுந்த உணவுகள் வந்து சாப்பிடுங்க நிச்சயமாக எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சரி செய்ய முடியும் ஸோ இதுதான் வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லப்பட்டிருக்கு அதாவது பல கிரகங்களுடைய செல்வாக்கு காரணமாக வயிறு மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த பிரச்சனை வராமல் இருக்கணுன்னா உடனே அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்டது மாதிரி ஏதாவது அறிகுறி தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டர் அன்றைக்கி சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க கடகராசியோட வாழ்க்கையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ங்களேன் இந்த வீடியோ வந்து கடகராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் சொல்லப்பட்டதுனால அதற்கேற்ற பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகாரம் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் நம்ம தடுக்க முடியும் அதாவது நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஹனுமான் பகவானை வணங்கணும் ஸ்ரீ ஹனுமான் அவருடைய சோஸ்திரத்தை வந்து நீங்கள் எழுதணும் எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கிய தொடர்பான எந்த பிரச்சனைகளையும் உங்களை வந்து தொந்தரவு செய்யாது ஸோ ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களே சிறப்பாக இருக்கும் ஸோ இது வந்து சொல்லப்பட்ட பரிகாரம் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்கு முழுமையாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சங்க கடகராசிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்தந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க போதுமானது அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது கடகராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல் புதிய அப்டேட்டான ஜோதிட தாள்கள் நம்மளோட சேனலில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான தாள்களை உடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காம அதை பண்ணுங்கள் நாளைக்கு இதே போல் சிம்ம ராசிக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்குடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்